கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி, ஆவடியில் தேவி நகர்னு சொல்லுவாங்க. தேவி நகரில் ஒரு 20 feet ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து எங்கே அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ரோடு இருக்குல்லாம், இதை போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா தேவி கருமாரியம்மன் கோயில் வரும். உங்களுக்கு தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு தாண்டி போனீங்கன்னா HDFC பேங்க் வரும். அதுதான் காமராஜ் நகர் மெயின் ரோடு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, பட்டா லேண்டு. அதாவது அண்ணன் தங்கச்சி இவங்க பேரில் இருக்குது. அப்பா வந்து ஒரு 8 feet வழி கொடுத்து பிரித்து கொடுத்துருக்காரு. ரெண்டு பேரும் சேர்த்தே கொடுக்குறாங்க பட்டா லேண்டு. ரெண்டு பேரும் சேர்த்தே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 feet ரோட்டில் இருக்குது. இன்னொரு ட்ராபேக், ப்ராப்பர்ட்டி ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்குத்து ப்ராப்பர்ட்டி, அது ஒன்று தான் அங்கே வந்து ட்ராபேக்கு. மற்றபடி உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி நல்லா வந்து ஸ்கொயராகவே இருக்கும். இதுதான் ஒரு ஓல்டு பில்டிங் இருக்குது. லோன் போனோன்னா அந்த ஓல்டு பில்டிங் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வச்சு லோன் போகலாம், HDFC பேங்க்லேயே போகலாம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ரேட் வந்து இங்கே வந்து ஒரு 60, 62, 65 அந்த ரேஞ்சில் போகும். ஓகேங்களா, பட்டா லேண்டுன்றதால இந்த ப்ராப்பர்ட்டி தெருக்குத்துன்றதாலையும் ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளும் பேசியிருக்கோம் அவங்ககிட்ட 55 கோட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த தெருக்குத்துன்றது டெட் எண்டு. இது தெருக்குத்து ஒரு பிள்ளையார் நீங்கள் வச்சிங்கன்னா சரியாட போகுது இல்லை. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 40 feet, பின்னாடி 60 feet லென்த் உங்களுக்கு. பட்டா லேண்டு தெருக்கூத்துன்றதால உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இது மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 lakh உங்களுக்கு வந்து கம்மியாகுது. 55 கோட் பண்ணுறாங்க, 52 அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதில் இல்லை ரெண்டு சைனிங் அத்தாரிட்டி வந்து ரெண்டு பேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்பா வந்து ஒரு 8 feet இந்த பக்கம் வழி விட்டு பையனுக்கும் பொண்ணுக்கும் எழுதியிருக்காரு. ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சேல் பண்ணுறாங்க. தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி குத்துவாங்கலாம். நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. சைடில் ஃபுல்லாக எல்லாமே ஏறையும் வீடு தான். இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து காலி லேண்ட் இல்லை, ரேராக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டில். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி போனால் தான் என்னோடய வீடு இருக்குது. ஃப்ளூட்டில் வந்து அஃபெக்ட் ஆகாத ஒரு ஏரியா இது, ரொம்ப நல்ல ஏரியா. பட் இன்னும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணல. இப்போ தான் பக்கத்து ஸ்ட்ரீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பெருசாக பண்ணிட்டு வராங்க. அண்டர் கிரவுண்ட் மாதிரி பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணி அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டாக இப்போ தான் பண்ணிட்டு வராங்க. ஸ்டார்டிங்கில் இருக்குது சில ஏரியாவில் ட்ரைனேஜ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வந்து கிடையாது. ட்ரைனேஜ் பண்ணிட்டாங்க, பட் பம்பிங் ஸ்டேஷன் இல்லாதால மூச்சிட்ருக்காங்க. அது ஒரு ட்ராபேக் மெயினுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி நல்ல லொக்கேஷன் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு 300 to 400 meters போனீங்கன்னா பஸ் ரூட்டே இருக்குது, பஸ் வந்து ஸ்டாப்பிங் இருக்குது உங்களுக்கு. காமராஜ் நகரில் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருந்தது, அந்த இடத்துல உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது உங்களுக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட்டா லேண்டு தான், ஓல்டு பில்டிங் இருக்கிறதால மேபி உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வச்சு நல்ல எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் வந்து லோன் போகலாம். நாங்கள் வந்து HDFC டைப் பண்ணியிருக்கோம், அவங்ககிட்டயே பண்ணி கொடுப்போம் நம்ம. அதனால் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் ஃபைனல் பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து 52 lakh வந்து ஃபைனல் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. மெயின் ட்ராபேக் வந்து உங்களுக்கு தெருக்குத்துன்றது தான். வாங்க, தெருக்குத்துக்காக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 lakh வந்து ரிடியூஸ் ஆகுது உங்களுக்கு. நல்லா தாராளமாக வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்க வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா ரெண்டல் விட்டுட்டு போகலாம். அது அப்பார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே கார் பார்க்கிங் போட்டு கட்டினாங்கன்னா அந்த தெருக்குத்து வந்து கணக்கில் வராது. அதெல்லாம் தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. என்னோடய நம்பர் வந்து 9884088660, கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் இல்லை வந்து நீங்கள் இதில் கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து கவின் ரியல் எஸ்டேட் சென்னைன்னு சர்ச் பண்ணிங்கனாலே என்னோடய வெப்சைட் எல்லாமே வரும் உங்களுக்கு. அதில் நம்பர் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. தேங்க்யூ.